அமெரிக்காவில் இரண்டு இடங்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மெய்னி மாகாணம் லிவிங்ஸ்டன் நகரில் உள்ள மதுபான விடுதி மற்றும் வணிக வளாகத்தில் புதன்கிழமை இரவு மர்ம நபர் ஒருவர் திடீர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் உயிரிழந்ததாகவும் 50 மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மெய்னி உள்ளாட்சி நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தலைமறைவாகியுள்ள மர்ம நபரை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். லிவிங்ஸ்டன் நகரில் உள்ள கடைகளை மூடவும் மக்கள் வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதேபோல வீட்டின் அருகில் ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நிகழ்வுகள் நடந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பாடசாலைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் துப்பாக்கிச் சூடுகள் நடக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் அங்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுபெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.